ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஸ்டைல் கிங் அப்படின்னு தெரிக்க விட்ட புஷ்பா ஹீரோயின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி. தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஸ்டைல் கிங் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் இதோ உங்களுக்காக. ஒரு ஸ்டைலா ரஜினி சார், இவங்க பேர் சொன்னால் தெரியுமோ என்னமோ தெரியாது இவங்கள பற்றி. ஆனால் புஷ்பா படம்னு சொன்னால், புஷ்பா பட ஹீரோயின் சொன்னால் தெரியாதவங்க யாரும் இருக்காது. அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க புஷ்பா படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. நம்ம டி இமான் அவர்கள் ட்விட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோ பாருங்கள், இதோ இணைச்சிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, 25 million ப்ளஸ் வியூஸ் பெற்றிருக்கு சார சார காற்றே வீடியோ சாங் அண்ணாத்த படத்துலேருந்து. இதில் பாடியவர் யாருன்னா சித் சேராம் அண்டு ஸ்ரேயா கோஷல். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த லிரிக் யார்னு பார்த்தீங்கன்னா, யோக பாரத். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பாடலில் தலைவர் ஒரு குழந்தையாகவே மாறி அப்படியே துள்ளி குதித்து ஓடும் அந்த அற்புத நிகழ்வு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சன் பிக்சர் அண்ணாத்த படத்தை ஆல்ரெடி பிளாக் பஸ்டர்னு அறிவிச்சிட்டாங்க. யாரோ சில பேர் வந்து வன்மம் பிடிச்சவங்க, ஆனால் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்மளுடைய இது என்ன, ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லியாச்சு, நியூஸ்லேயும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும், இனிமேல் யார் ஏதாவது தலைவரை பற்றி மட்டம் தட்டுணும்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா காதலை வாங்கக்கூடாது, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த படம் என்னென்ன ரெக்கார்டுகள்லாம் படிச்சுது, ஃபாஸ்டஸ்ட் 100 crore இன் தமிழ்நாடு, ஃபாஸ்டஸ்ட் 100 crore 200 crore இன் இந்தியா, இது மாதிரி பல ரெக்கார்டுகளில் முறியடிச்சுது. அதுக்கப்புறம் லோக்கலில் மட்டும் 150 crore மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்றத சன் பிக்சரே வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருந்த அந்த தகவலில் அழகாக துல்லியமாக கொடுத்துருந்தாங்க. இதுபோல் தலைவருடைய அண்ணாத்த படம் 250 crore மேலே வசூல் பண்ணி வெற்றி கனியை பறிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ரைட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. நல்ல லாபகரமான படம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 2021 அதிகமாக வசூல் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணாத்த அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏதோ சொல்லணும் அப்படின்னு யாரோ எதாவது சொல்லிட்டு போகிறாங்க, அதை வந்து நம்ம ஐ டோன்ட் கேர் அப்படி சொல்லிட்டு போயினே இருக்கிறது தான். தலைவரே சொல்லிட்டார் வெற்றி படம் அப்படின்னு. இதுக்கப்புறம் யார் சொன்னால் எப்படி சொன்னால் நமக்கு அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.